விக்ரமோட சாமி 2 படத்துல நடிக்க எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹரி டைரக்ஷன்ல விக்ரம் நடிச்ச சாமி 2 படத்துல அவருக்கு ஜோடியா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருந்தாங்க. குறிப்பா சாமி படத்துல நடிச்ச த்ரிஷா தான் ரெண்டாம் பாகத்திலயும் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா சாமி 2 படத்துல த்ரிஷா நடிக்க ஒப்புக்கொள்ளாதனால ஐஸ்வர்யா ராஜேஷ டைரக்டர் ஹரி நடிக்க வச்சிருந்தாரு. இந்த நிலையில சாமி 2 படத்துல நடிச்சது குறித்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அதிர்ச்சிகரமான தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது குறித்து பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சாமி 2 படத்துல நடிக்க விருப்பமே இல்லை, என்னிடம் விக்ரமும் ஹரியும் தனிப்பட்ட முறையில கேட்டுக்கொண்டதுனாலதான் சாமி 2 படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டேன். கமர்சியல் படங்கள்ல இயக்குநர்களோட முதல் தேர்வு நான் இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ரெண்டு பாட்டு காட்டிட்டு 4 காதல் காட்சிகள்ல வரும் வழக்கம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சாமி பட மாமி அப்படின்னாலே அது த்ரிஷா தான் அப்படின்னு ரசிகர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. இந்த நிலையில ஐஸ்வர்யா ராஜேஷ் பூனா மாமி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சது மக்கள் மத்தியில அதிக அளவு பேசப்படல. அதனாலதான் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கோபத்துல இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஷேர் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்படி சொன்னதை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு நின்றுருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விக்ரம் படத்தையே தூக்கி எறிஞ்சு பேசின ஐஸ்வர்யா ராஜேஷ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.